தகுதி தராதத்தை பத்தி பேசக்கூடாது. எத்தனையோ பேர் பேசிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன நிலைமைக்கு ஆகிறாங்கன்னு முக்கியம் தெரியும். இப்படி போயிட்டு இப்படி வருவாங்க, மறுபடியும் யாரா ஆகிறாங்க போறாங்க. ரெண்டு பேர் பாத்தியா இல்லையா, பாத்தியா இல்லையா, யார்கிட்ட எப்படி பேசணும், ஏதா பேசணும், தெரிஞ்சு பேசணும். எரி ஓட்ட உன்னுடைய கணவன் கானகத்திற்கு வந்தான். காட்டிலே மிருகங்களை வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்து கட்டி அனுப்பி ஒரே ஒரு முத்தத்தை கேட்டி படுபாவி கொடுக்கத்துக்கு மறந்துட்டான். கொடுக்கத்துக்கு மறந்துருந்தா கூட பரவாயில்ல, முடியாதுன்னு என்ன அடிச்சு பார்த்தனாண்டி. அவன் என்னன்னு சொன்னான், என்னியா அதேதான், யார் இடத்துல எப்படிப்பட்ட வாவார்த்தை ஆடுற தாசி தேவடியால் வந்தா கூட அவளுக்கு ஒரு என்னன்னா உலகத்துல பெரிய சொல்லுவான் சரி. ஒரு இப்பதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த தேவடியால கூட இருக்கட்டும், ஒரு ஆம்பளை வந்து அவங்க கிட்ட பத்தி எழுந்து போறான்னா, ஐயோ இப்பதான் நம்ம ஒருத்தங்கிட்ட பத்தி எழுந்து போனான், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போனா இன்னொருத்தங்கிட்ட பத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்ப வந்து போனா அதுக்கு முன்னாடி வந்து போனா அவங்க அப்பவும் வருவான். அப்ப கூட யோசிப்பா, ஐயோயோ இப்பதான் வந்து போனானே, அவங்க அப்பா வானானே, அவங்க கிட்ட நம்ம போய் படுத்துட்டா மாமனார்ன்ற முறையாவது மாமனார் வச்சுக்கா தப்பா பேசுவாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒருத்த வந்திருப்பான், அவன் அவரை பத்தி எழுந்திருப்பான். அதுக்கப்புறம் போன பிறகு அவங்க புள்ள வருவான், அவன் என்ன சொல்லுவான், ஐயோயோ நம்ம தாசி பண்ண பெண்ணாக பிறந்தாலும் பரவாயில்ல, வந்தவனோட புள்ள வந்து போறானே, அவனுக்கு நம்ம அம்மான்ற முறை வேணும், அம்மான்ற ஸ்தானத்துல இருக்கோம், நம்ம புள்ள கிட்ட போயிட்டு வந்தா தப்பான முறையில பேசுவாங்க. ஒன்னொன்னு யோசிச்சுதான் பண்ணுவா தாசியா இருந்தா அப்புறம். அதே மாதிரிதான் எங்களை சொல்ல சொல்ல ஒரு ஒரு வார்த்தையும் யோசிச்சுதான் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலயுமே யார் இடத்துலயுமே எப்படி பேசணும், யாரா பேசணும், யோசிச்சு பேசணும். நீ போய் ஒரு ஆம்பளை கிட்டயோ இல்ல பொம்பளை கிட்டயோ இப்ப கூத்து மூட்டி இப்ப வந்துக்கிறோம் பாருங்க இந்த ஒரு கணினூர்ல, அப்புறம் சின்ன குழந்தைகிட்ட யாருக்கிட்ட போய் பேசி பாரு, தம்பி என்னப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியாப்பா, ஆஹ் சாப்பிட்டேன்ண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா, இந்த வார்த்தை தான் வரும். அவங்க கிட்ட இறங்கணும்னு சாப்பிட்டியா இல்லையா கேட்கக்கூடாது. இந்த காலத்துல தன்னை சார்ந்தவர்களையும் சுடும். அவன் வாய வச்சு சுவாமந்தானா, இது நீ ஓட்டு கையில எழுந்திருப்பியா, உன்னுடைய கணவனை மயக்கி விட்டேன், இந்த நாடு நகரம் அத்தனை நீ எனக்கு தான் சொன்ன, நாடு நாடக வீதி வீதியாக செல்ல வேண்டும், உன்னை பார்த்து நாட்டு மக்கள் அனைவருமே காரி கேவலமே நாட்டு மகாராணியே இழிவான செயலை செய்து விட்டால் என்று நாட்டு மக்கள் அனைவருமே உன்னை இழிவாக பேசணும். இந்த நாட்டுக்கு இன்று முதல் நான் தாண்டா மகாராணி. எனக்கு சொந்தன சொல்லிக்க யாரம்மா இருக்கிறாங்க, அம்மா 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 பாத்து
பத்து பத்து என்ன சுமந்து கட்டி எடுத்து
கொண்டாடி